Indian groceries and fresh vegetables available at myindia.sg. Delivery within 24 hours in Singapore. Buy Indian products at Indian prices. Shop now. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் செய்திகள், பசங்க தை திருநாள் அன்று பொங்கல் விளையாட்டு போட்டிக்கு செய்த குறும்புகளையும், அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களுடைய வீர விளையாட்டுகளையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் செய்திகளுடைய தலைமை இடமான முக்குளம் சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த விளையாட்டு போட்டியில் நம்ம ஊர் செய்திகள் பசங்களை நீங்கள் பார்க்க முடியும். காண்டாமிருகம், ஆட்டுக்குட்டி, நிறைய பேர், சிங்கப்பூர் சிவகணேஷ் போன்றவர்கள், எல்லா இயக்குநர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ வந்து அதிவேக சைக்கிள் போட்டி நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா காண்டாமிருகம், இன்னும் நம்ம சிங்கப்பூர் சிவகணேஷ் போன்றவர்கள் நிறையா பேர் இந்த சைக்கிள் போட்டியில் கலந்து ரொம்ப அதிவேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ காண்டாமிருகத்தை தான் போயிட்டுருக்கார் பாருங்கள். காண்டாமிருகம் இவர் தான், இந்த ஊதா கலர் பண்ணியிருந்தான் காண்டாமிருகம். பச்சை பசேர் என்று ஒரு கிராமத்தில் எழில் குஞ்சு விளையாடும் இந்த கிராமத்தில் எவ்வளோ அருமையான இந்த மழை பெய்து ஓய்ந்த இந்த நேரத்தில் இந்த தை திருநாள் பொங்கல் விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற சைக்கிள் போட்டியில் வீரர்கள் எல்லாரும் அதிவிரைவாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீச்சல் போட்டி. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குளமான ஐயனார் கோவிலில் உள்ள குளத்தில் வீரர்கள் வந்து நீந்து வர்றாங்க. மிக கடினமான ஒரு போட்டி தான். எப்படின்னா, இதெல்லாம் நம்ம பசங்கள் எல்லாருக்கும் அவங்க உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. நம்ம ஊர் செய்திகள் பசங்கள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீச்சல் போட்டியில் வீரர்கள் எல்லாரும் தனக்கு முதல்விடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு சின்ன வயதிலே பரிசீலமான ஒரு இந்த ஒரு போட்டி. ரொட்டி கவுதல், சின்ன குழந்தைகளுக்கான ரொட்டி கவுதல், அதில் பிள்ளைங்க எல்லோரும் இந்த ரொட்டியை கவி நம்ம முதல் பரிசை எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக தன்னுடைய மரளை முகத்தோடு சிரிப்போடு சந்தோஷமாக இந்த ரொட்டி கவுதல் போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா, அந்த நம்ம ஆட்டுக்குட்டி சாக்கோட்டத்தில் முதலிடத்தில் வந்திருக்கிறாரு. ஆட்டுக்குட்டி குகன் இந்த வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் ஆள் சின்ன ஆள், சாக்கு உயரம் கூட இல்லை. அவர் தான் இந்த வருஷம் முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஊர் செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சேமிப்பு என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒன்று. அதனால் அந்த உருளைக்கிழங்கு சேகரித்தல் அப்படின்னு எங்கள் பகுதியில் சொல்லுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டி தான் இப்போ குழந்தைங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க எல்லா ஊர்லேயும் உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டியில் கலந்துக்கிறது வழக்கம். ஏன்னா ஒரு சிறு சேமிப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை வந்து வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும். அதனால தான் அந்த உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டின்னு வருஷம் வருஷம் நம்ம ஊரில் வைக்கிறது. இதே உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டி திருமணம் ஆனவர்களுக்கு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான், நம்ம ஊர் செய்திகளுடைய இயக்குநராகிய நானும் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறேன். நிறைய திருமணமானவர்கள் முதியோர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த மஞ்சள் கலர் உடை அணிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது நான் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டி முடிந்த அடுத்த நிமிடமே உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டிக்கு பிறகு மராத்தான் ஓட்டம், அதில் காண்டாமிருகம் ஓடிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். முன்னாடி கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் இதில் மராத்தான் போட்டியில் இந்த நம்ம தம்பி அமுது ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ராகுல், இந்த ரெண்டாம் நம்பர் ராகுல், முதல்ல யார் ஓடிக்கிட்டுருக்கான்னு பார்த்திங்கன்னா, ஆட்டுக்குட்டி குகனும் காண்டாமிருகமும் போட்டி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க மராத்தான் ஓட்டத்தில். இந்த ரெண்டு நபர்கள் இந்தா ஒடியாந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தா ஓடுறாங்க பாருங்கள். அதில் சக்தி ஓடுறாரு, இந்த ராகுல் கையை காமிச்சிட்டு போகிறாரு. இயற்கையை சுற்றி இந்த அப்போ மழை வந்துட்டு, எங்கள் ஊரில் சரியான மழை, அந்த மலையிலையும் ஓட்டப்பந்தயங்களும் போட்டிகளும் விடாமலையிலும் நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் ஒரு முதியவர் வந்து திருமணமானவர்களுக்கான போட்டியில் வந்து வென்றார். அடுத்தது இசை நாற்காலி, நம்ம இசையை ஒரு பக்கம் ஓட விட்டுட்டு அந்த நாற்காலியில் யார் உட்கார்றது அப்படிங்கிற போட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தயார் நிலையில் எல்லோரும் இருக்கிறாங்க, பார்வையாளர்களும் இருக்கிறாங்க, நம்ம ரசிகர்களும் அன்னைக்கு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 வயதிற்கு உள்ள முதியவர்கள், 40 வயதுக்கு உள்ள அந்த திருமண ஆனவர்கள், இவங்க எல்லாருமே இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க.
ரொம்ப சந்தோஷமான ஒரு கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊர் செய்திகளுடைய இந்த படத்தை பார்க்கும்போதும் இந்த விளையாட்டு போட்டியை பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எந்த இடத்துலையும் கிடைக்காத ஒன்று, கிராமத்தில் நடக்கக்கூடியது. இது வந்து இவங்களுக்கு யாருக்குமே, நாங்கள் ஒளிப்பதிவு எடுத்தது யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் எடுத்துருக்கிறோம். அவங்களுடைய சந்தோஷத்தையும் அவங்களுடைய மன மகிழ்ச்சியையும் காட்டும் விதமாக அருமையான பாடல்களுக்கெல்லாம் நடனமாடிக்கிட்டு இந்த இசை நாற்காலி போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கருப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க, உங்கள் எல்லாருடைய மனசையும் கொள்ளை கொண்ட காண்டாமிருகம் அவர்களுடைய தகப்பனார் தான் அது. பார்த்திங்கன்னா அந்தளவு ரொம்ப சந்தோஷமாக ஆடியிருப்பார். காண்டாமிருகம் இந்த அளவுக்கு நடிப்பில் திறமையான ஒரு இடத்திற்கு வருவதற்கு மூல காரணமாக அவருடைய தந்தையும் ஒரு நகைச்சுவையாக ஒரு நடனமாடக்கூடிய காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ஊதா கலர் சட்டை போட்டு நம்ம இணை இயக்குனர் தம்பி அன்புக்குமரன் இசை நாற்காலி போட்டியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு கலந்துருக்கிறாங்க. ஊருக்கு ஊர் உள்ளது மாதிரி தாங்க எங்கள் ஊர்லேயும், திருமணமாகாமல் ஒரு குரூப்பு இருக்கிறது மாதிரி எங்கள் ஊர்லேயும் திருமணமாகாத குரூப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இந்த வருஷம் நம்ம போட்டியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக காண்டாமிருகனுடைய அப்பா கண்ணதாசன் அவர்கள் மையத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. பாக்கி எல்லோரும் வந்து போட்டியில் கலந்துக்கிறாங்க. நகைச்சுவையான இந்த போட்டி ரொம்ப பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருந்தது. யார் யார் ஜெயிக்க போகிறா, யார் அந்த முதலிடத்துக்கு வரப்போகிறா, ஒரே ஒரு நாற்காலியில் கடைசியாக உட்கார போகிறதையா அப்படின்னா, இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தாலே தெரியும், அரசியலிருந்து மற்ற எல்லா இடங்களிலும் நாற்காலி சண்டைன்னு நிறையா நடக்கும். அதற்கு ஒரு சான்றாக தான் இந்த போட்டி. நாற்காலிங்கிறதே வந்து நம்ம எல்லாருக்குமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு இது. அதை ஒருத்தங்க ஒருத்தங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இசைக்கு தகுந்தது மாதிரி ஓடுவாங்க உட்காருவாங்க. இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் நடனம் ஆடிக்கிட்டே சந்தோஷமாக பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது கடைசியாக ஒரு நபர் வந்துட்டாங்க. இப்போ அந்த பால்கனில் உள்ள ஒரே ஒரு கல்லை எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழரின் வீர விளையாட்டான கபாடி போட்டி. திருமணம் ஆனவராக ஆகாதவரானோ, திருமணம் ஆகாத ஒரு இளைஞர் வர்றாரு. அதில் வந்து திருமணம் ஆன பக்கம் வந்து அவரை பிடிக்கிறதுக்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க. அருமையான முறையில் அவங்கள இந்த பையனை அமைக்கி பிடிச்சிட்டாங்க. அடுத்தது திருமணம் ஆகாத பக்கம் திருமணம் ஆன ஒருத்தர் போய் எல்லாரையும் தள்ளி கொண்டுட்டு கடைசியாக இந்த எல்லைக்கோட்டை தொட்டுட்டார். கிட்டத்தட்ட பரபரப்பான இந்த போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கபாடி போட்டி திருமணம் ஆனவரா ஆகாதவரா அப்படின்னு அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு பெரிய அளவில் உள்ள விதிமுறை இல்லாமல் ஒரு சிறிய அளவில் உள்ள ஒரு கபாடி போட்டியாக இருந்தாலும் கிராம மக்களுக்கு முன்னாடி விளையாடுறதே ஒரு தனி கெத்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த விளையாட்டு போட்டி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கபாடி போட்டியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர், மக்கள் ரோட்டில் வர்றவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. பாரம்பரிய விளையாட்டுகள் நிறைய போட்டிகள் நடந்தது. இந்த போட்டியில் கூட நம்ம ஊர் செய்திகள் காளி சக்தீஸ்வரன் சிலம்பம் ஆடுற காட்சி கூட நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, உங்கள் ஊரிலும் இது போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை நீங்கள் பொங்கல் என்று நடத்தினால் எந்த ஊர் என்னென்ன போட்டிகள் நடத்துனீங்க அப்படிங்கிறத எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை உங்களுக்கு காட்சி அமைத்து தந்ததில் பெருமிதம் அடைகிறோம். அது மட்டுமல்ல, இதை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தி லக்கி சில்ஸ் மன்னார்குடி, ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் மன்னார்குடி, கவிதா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி லட்சுமாங்குடி, சாண்டோ ஆட்டோமொபைல்ஸ் ஆயக்காரம்புலம், பாரம்பரிய உணவகம் கண்ணுகுடி கிழக்கு, வளமுடன் மரச்சக்கு எண்ணெய் மன்னார்குடி. உங்கள் கனவு இல்லத்தில் இனி உஷ்ணத்தை நிரந்தரமாக வெட்டுவதும் எளிது, மலைநீக்க சிவை நிரந்தரமாக தடுப்பதும் எளிது. தக்ஷன் கூல் ரூஃப் டைல்ஸ். யோ, நம்ம ஊர் ஜனங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஐயா, பெல்வெட்டா அமுக்குங்க ஐயா.